Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 7.1 உள்ள 11வது கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f of x னு கொடுத்திருக்காங்க, ஒரு அணி கொடுத்திருக்காங்க. f of x f of y equal to f of x plus y என நிரூபிக்கணும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி இதே மாடல் கணக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். அதாவது ஏ ஆல்ஃபா ஏ பீட்டா ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என நிரூபிக்கன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து 3x3 வரிசையுடைய அணி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஒய்க்கு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஒய் போட போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம முதல்ல எடுத்துக்கிடுவோம். எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்ரி எஃப் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்டி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற அந்த எக்ஸோட அணி எழுதிக்கலாம். காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஜீரோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஜீரோ 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 ஒன்று. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் ஒய், இதே இதில் நம்ம ஒய் வச்சு எழுதிக்கலாம். காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் ஜீரோ. ஓகேவா? அதே மாதிரி சைன் ஒய் காஸ் ஒய் ஜீரோ 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 ஒன்று. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் எழுதியாச்சு, எஃப் ஆஃப் ஒய்யும் எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அணி பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல்ட்டு இப்போ இதில் வந்து ரொம்ப பெரிய வேடிங்காக இருக்கிறதுனால நம்பர்னால் நமக்கு வந்து ஒரு இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். கொஞ்சம் வேடாக இருக்கிறதுனால நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு இதை இங்கேயும் செகண்டை இங்கேயும் தேர்டு இங்கேயுமா எழுத போகிறேன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு நிறையை கொண்டு மூணு நிரலையும் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ முதல் நிறையை நம்ம பெருக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், காஸ் எக்ஸ் காஸ் ஒய். ஓகேவா? இதை கொண்டு இங்கே பெருக்கியாச்சு. அடுத்தால இதை கொண்டு இங்கே பெருக்குங்க, மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். ஓகேவா? அடுத்தால ஜீரோவை கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் ஜீரோன்னு வந்துடும். இப்போ இதில் அந்த மூணு லைனும் நம்ம எழுத வேண்டியிருக்கோம். ஸோ இந்த முதல் நிறைய கொண்டு ரெண்டாவது நிரலை பெருக்கிறத நான் கீழே எழுத போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், மைனஸ் சைன் சாரி காஸ் எக்ஸ், இந்த டைமை கொண்டு தான் இங்கே எழுத போகிறோம். அப்போ காஸ் எக்ஸ் சைன் ஒய், இதை கொண்டு இங்கே பெருக்கியாச்சு. அடுத்து இதை கொண்டு இங்கே பெருக்கும்போது மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய். அடுத்தால இந்த ஜீரோவை கொண்டு ஜீரோ கூட பெருக்கிறோம். அப்போ ப்ளஸ் ஜீரோ. ஓகேவா? அடுத்து மூணாவது உள்ளது. ஃபஸ்ட்டு இதை கொண்டு மூணாவது ரோவை பெருக்கிறோம். அதை நான் கீழே எழுதுகிறேன். அப்போ என்ன வரும், காஸ் எக்ஸை கொண்டு ஜீரோவை பெருக்குனா ஜீரோ. அடுத்தால மைனஸ் சைன் எக்ஸை கொண்டு ஜீரோவை பெருக்குனா ஜீரோ. ப்ளஸ் ஜீரோவை கொண்டு ஒன்றை பெருக்குனா ஜீரோ. அப்போ எல்லாமே நமக்கு என்ன வந்துடுது, ஜீரோன்னு வந்துடுது. இதோடு தான் அந்த அணி முடியும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது ரோவை கொண்டு ஃபஸ்ட்டு நிரல் கூட பெருக்க போகிறோம். சைன் எக்ஸ் காஸ் ஒய், சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய், காஸ் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அடுத்தால ரெண்டாவது நிரலை பெருக்கலாம். சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஓகேவா? அடுத்து மூணாவது ரூபா பெருக்கிறோம். சைன் எக்ஸ் ஜீரோ ஜீரோ காஸ் எக்ஸ் ஜீரோ 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 இன்ட்டு ஒன்று ஜீரோ. அப்போ எல்லாமே நமக்கு என்ன வந்துடுது, ஜீரோன்னு கிடச்சிருது. ரெண்டு ரோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மூணாவது ரோவை மூணாவது காலம் கூட கொண்டு பெருக்கிறோம். மூணு காலம் கூடையும் கொண்டு பெருக்கிறோம். ஜீரோ இன்ட்டு காஸ் எக்ஸ் என்ன வரும், ஜீரோ. அடுத்தது ஜீரோ ப்ளஸ் அடுத்தது நமக்கு ஜீரோ கிடச்சிரும். அடுத்தால பாருங்கள், இதை கொண்டு இங்கே பெருக்கிறோம். ஜீரோ ஜீரோ ஒன்று இன்ட்டு ஜீரோ என்ன வந்துடும், ஜீரோ. அப்போ இந்த இடமும் நமக்கு ஜீரோன்னு கிடச்சிரும். அடுத்தால ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒன்று ஒன்று. அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சுருக்க போகிறோம். சுருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் காஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய்னு இருக்குது. இது என்ன ஃபார்முலா ஓடுது அப்படின்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தால பாருங்கள், அதுக்கு கீழே உள்ளதை பார்த்துடலாம். சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய், இது என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? இங்கே எல்லாமே ஜீரோ, ஸோ ஜீரோ போட்டாச்சு. அடுத்தால ரெண்டாவது காலத்துக்கு வாங்க. மைனஸ் காமனாக இருக்குது, ஸோ மைனஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆகும், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், காஸ் ஏ சைன் பி ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி. ஏற்கனவே இங்கே வெளியில் இருக்கிற அந்த மைனஸ் எழுதிக்கலாம்.
சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? அடுத்தல ரெண்டாவது பாருங்கள், மைனஸ் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? அடுத்து எல்லாமே ஜீரோ, ஸோ ஜீரோ போட்டாச்சு. அடுத்தல மூணாவது நிரலை பாருங்கள், எல்லாமே ஜீரோ, எல்லாமே ஜீரோ, லாஸ்ட்டில் நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்ரி எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்ரி எஃப் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பாருங்கள் கணக்கில் காஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ்னால் எக்ஸ் போட்டிருக்கோம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, அப்போ காஸ், அடுத்து மைனஸ் சைன், அடுத்தல ஜீரோ, அடுத்தல சைன், அடுத்தல காஸ், அடுத்தல ஜீரோ, அடுத்தல ஜீரோ, அடுத்தல ஜீரோ, அடுத்தல ஒன்று. ஓகேவா? எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் அங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதிடலாம். ஓகேவா? இதை தான் நமக்கு நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டு, தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்ரு எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த பெருக்கல், அணிகளினுடைய பெருக்களை வச்சு தான் நமக்கு கணக்கு எல்லாமே செஞ்சுருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அணிகள் கணக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதில் நம்ம ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.